हेलो फ्रेंड्स वेलकम टू इप्पो सापल्लना एप्पो इनिकी ना चिकन फजिता पास्ता पन्नी कमिक पोरे इनिकी ना इंद पास्ता वा चिकन यूस पन्नी पन्न पोरे वांग नम्म इप्पो इंद रेसिपी तेवयान इंग्रीडियंट्स पाकलाम पास्ता रेसिपी एप्डी पन्रदेने नम्मे इप्प पाकला निंग वेजिटेरियन आर्दा चिकन के बदला मश्रूम्स आर्ट पन्नी कूड़ इंद पास्ता वा पन्नला इप्पो उर पैन एड़ुत्तु हीट पन्नी अदले बोनलेस चिकन पीसेस आर्ट पन्नी कूंग इंद बोनलेस चिकन ऑयल विडाम नल्ला सॉर्ट पन्नुंग अंद चिकन पीसेस नल्ला सॉफ्टा वेंदु वर वरैक्कुम निंग अदा सॉर्ट पन्नणुम इन्नोरु पैनल हीट पन्नी ऑलिव ऑयल एड़ुत्तुकोंग இப்போ அதல நம்ம chopped capsicum ஆட் பண்ண போறோம் அது கூடவே பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பெரிய வெங்காயமும் capsicumமும் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க இது சால்ட் ஆன அப்புறம் இது கூட நம்ம நல்லா சார்ட் பண்ணி வச்சிருக்கிற chicken pieces-அ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம spices எல்லாம் ஆட் பண்ண போறோம் first chili powder क्यूमिन पाउडर और टीस्पून पेपर पाउडर और टीस्पून गार्लिक पाउडर ऐड पनी करना இப்போ இந்த மசாலாஸ் நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 2 मिनिट्स நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு salt ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அது கூட pasta ஆட் பண்றோம் அது கூடவே 1 லிட்டர் milk ஐயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம பாஸ்தா நல்லா வேகணும்ங்க இந்த பானை நம்ம ஒரு லிட் வெச்சு க்ளோஸ் பண்ணி பாஸ்தாஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்டா வேகற வரைக்கும் விட்டுறலாம் இப்போ பாருங்க இந்த பாஸ்தா நல்லா சாஃப்ட்டா வெந்துடுச்சு ரொம்ப க்ரீமியாவும் இருக்கு இப்போ நம்ம ஃபைனலா இது கூட சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்ளோதாங்க நம்ம chicken fajita pasta இப்போ ரெடி ஆயிடுச்சு இது மேல நான் சீஸ் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண போறேன் இந்த பாஸ்தா லெஸ் ஸ்பைசியாவும் நல்ல க்ரீமியாவும் இருக்குங்க அதே மாதிரி இந்த பாஸ்தா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி ஆயிடும் அப்ப நீங்க இது கூட milk ஆட் பண்ணி சர்வ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் Thanks for watching friends. எங்க சேனல்ல subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா like and share பண்ணுங்க.